கருப்பட்டி காப்பி சாப்பிடுங்க அண்ணாச்சி. ஏமா ஊருக்கே குறி சொல்லுத, அதுவும் தெய்வ வாக்காவுதான். நீ சொல்லுதெல்லாம் அப்படியே பழிக்குதாமே. நசமா உட்காந்து நமக்கு குறி சொல்லுப்ல. அப்படியெல்லாம் இல்லை அண்ணாச்சி. அமைதியா கண்ண மூடி யோசிச்சா பிம்பங்களா காட்சிகளா கண்ணுக்கு தெரியறத எழுதுவேன். அதுல ஒரு சிலது உண்மையா வருது, ஒரு சிலது என்னன்னு புரிய மாட்டேங்குது. இதோ பாருங்க, இந்த புத்தகத்துல அப்படிதான் எனக்கே புரியாத பல விஷயங்களை எழுதி வச்சிருக்கேன். அத பாருங்க, இதெல்லாம் என் புரிதலை தாண்டி இருக்கு. 100 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போற சம்பவங்கள்லாம் இதுல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இதெல்லாம் உண்மையா வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியல அண்ணாச்சி. பரவாயில்லையே, இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சோம்னு சொல்லு. நமக்கு நிறைய பதிப்பகங்கள்லாம் தெரியும். இது ஒரு புத்தகமா போட்டுருவோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன தோடுதோ அதை எழுத, அதுல என்ன உண்மையா வருதுன்னு பாப்போம். உமையால் ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வாமா, சாப்பிடுங்க. அத பாரு அம்மா, இந்தாங்க நீ போ. விபரீதங்கள் நடக்கும் ஊராகும், பாவங்கள் செழிக்க இடுகாடாக மாறும் உன் பூமி. மனசுல தோணுனதை எழுதிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணாச்சி. நீ ஒன்னும் புதுசா எழுதலாமா, ஊரே இப்ப சங்கடத்தான் கிடக்கு. அது கிடக்கட்டும், இப்போ ஏதாச்சும் என்ன நினைச்சு எழுத. உங்க கைய காட்டுங்க அண்ணாச்சி. என்ன இந்த பிள்ளை கையை பிடிச்சு பாக்கா, நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் பட்டுன்னு சொல்லிடுவாளோ. இல்ல உடம்பு சூடா இருக்குதே, அது தெரிஞ்சிருக்கு. என்னத்தை எழுதுதா? பானைய உடைச்சிடாதீங்க அண்ணாச்சி. எந்த பானைய? இந்த பானையதான் அண்ணாச்சி. இப்ப நீங்க இந்த பானையை உடைக்க போறீங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா ஒருவேளை நீங்க அதை உடைக்காம இருந்திருப்பீங்களோ? இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான குழப்பம் தான் எனக்கும் இருக்கு. ஒருவேளை நான் எழுதினதுனால இது நடக்குதா, இல்ல நடக்க போறதான் நான் எழுதுறேனாங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கே இருக்கு.